வணக்கம். இன்றைக்கி நம்ம சி ப்ளஸ் ப்ளஸில் இஃப் கண்டிஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இஃப் கண்டிஷன் அப்படின்னா என்ன? ஸோ இஃப் கண்டிஷன்ஸ், ஸோ இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இஃப் அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷில் கன்ஜெக்ஷன் வேர்டுன்னு சொல்லுவோம், கன்ஜெக்ஷன் வேர்ட், அதாவது இணைப்பு சொல். ஒரு சென்டென்ஸையும் இன்னொரு சென்டென்ஸையும் என்ன பண்ணும், இணைக்கும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு இஃப் கண்டிஷனில் ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு சொன்னோன்னு வச்சுக்கங்களேன், இஃப் ரன் ஃபாஸ்ட் கேட்ச் த பஸ். ஸோ இது வந்து இஃப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா ரன் ஃபாஸ்ட் கேட்ச் த பஸ்ன்னு வரும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் எந்த விதமான சம்மந்தம்? ரன் ஃபாஸ்ட், வேகமாக ஓடுறாரு, பஸ்ஸை பிடிக்கிறாரு. இப்போ இஃப் யூஸ் பண்ணோம்னா இஃப் ரன் ஃபாஸ்ட் கேட்ச் த பஸ். அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஒரு இணைப்பு சொல்லாக இருக்குது. இஃப், இப்போ நம்ம இஃப் get 40 or above result pass else fail. ஸோ அப்போது என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து கண்டிஷனை செக் பண்ணுது, இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது. இந்த இஃப் கண்டிஷனை வச்சு நான் ஒரு எக்ஸசைஸ் போடுறேன். ஸோ அந்த எக்ஸசைஸை வச்சு நீங்கள் இந்த இஃப் கண்டிஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் இதை தெரியப்படுத்துகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண, நான் தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஸோ டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ்ஸோட தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் தான் நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன், ஓப்பன் பண்ணிட்டேன், ஃபைல் போகிறேன், நியூ ப்ராஜெக்ட் கன்சால் அப்ளிகேஷன், சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ராஜெக்டில் இருக்கான்னு பார்த்துக்குறோம். ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஃபைல் நேம் இஃப் கண்டிஷன் கொடுத்துக்கிட்டேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் உள்ள நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக நான் டைப் பண்ண போகிறேன், ஸ்லாஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஐஓ ஸ்ட்ரீம். ஸோ யூஸிங் நேம் ஸ்பேஸ், யூஸிங் நேம் ஸ்பேஸ், நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி இன்ட் மெயின். ஸோ ஃபங்க்ஷன்ஸ், டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் ஒரு இபி என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. கான்செப்ட், ஸோ என்னுடைய கான்செப்ட், இப்போது ஒரு ஒரு பர்சனுடைய எலக்ட்ரிசிட்டி 100 யூனிட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 4 ருபீஸ் வந்து கால்குலேட் பண்ணி வரணும். எல்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா 101 மேலே போணுச்சு அப்படின்னா யூனிட் அவங்களுக்கு ஃபைவ் ருபீஸாக வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், நம்ம கான்செப்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு ஸ்ட்ரிங் வாங்கிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னா அவங்களுடைய நேமு, கன்சியூமரோட நேமு, அதுக்கப்புறம் இன்டீஜர். இன்டீஜர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று யூனிட், எவ்வளோ யூனிட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் டோட்டல், டோட்டல் ரெண்டு ஆப்ஷன்ஸ் வாங்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், சி அவுட் என்டர், என்டர் த கஸ்டமர் நேம் என்டிஎல்என். ஸோ பிரேக், லைனை பிரேக் பண்ண என்டிஎல்என் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து சி அவுட் என்டர் கன்சூமர் ஸ்பெண்ட் யூனிட், எவ்வளோ யூனிட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போது சிஇன் யூனிட். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இப்போ டோட்டல் வேணும். ஸோ ஸோ டோட்டலில் தான் நமக்கு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் இஃப் டோட்டல் லெஸ் தென் ஈக்குவல் 100 அல்லது 100க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கணும், டோட்டல் ஈக்குவல் யூனிட் இன்ட்டு 4 ருபீஸாக இருக்கணும். ஓகே, ஸோ எப்போதுமே நம்ம எண்டில் செமிகோலன் வைக்கணும், பிரேக் தி சென்டென்ஸ். இஃப் டோட்டல் கிரேட்டர் தென் 100, கிரேட்டர் தென் ஈக்குவல் 100 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னவாக இருக்கணும், டோட்டல் ஈக்குவல் யூனிட் இன்ட் 5 இருக்கணும். ஸோ அப்போது எப்போ கொடுத்துட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம டோட்டலை ஸ்பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். சி அவுட் த டோட்டல் அமௌண்ட் இஸ்
ஸோ இடையில் ஒரு ஸ்பேஸ், டோட்டல் இஸ்க்கு இடையில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். டோட்டல் இஸ் டோட்டல். இங்கே வேணால் நம்ம கன்சூமர் த கன்சூமர் நேம் எம்இஎம்இ. இதில் நமக்கு ஒரு பிரேக் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் எம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் மீன் நியூ லைன். ஸோ இப்போது இதை ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. கம்பைல் அண்ட் எக்ஸிக்யூட்டுக்கு F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கம்பைல் அண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது ஒரு நேமாக கேட்குது, சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு இதை கம்ப்ளீட் பண்ணல நான் இந்த கமெண்ட்டை. ஸோ அதனால் எரர் காமிக்குது, நேம் கேட்குது. டோட்டல் 90 வச்சுப்போம். 90னா நமக்கு டோட்டல் அமௌண்ட் இஸ் 450. ஸோ இதை வேணால் நம்ம கால்குலேட்டர் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். 90 into 4 360 தான் வரணும். 90 into 5 தான் 450 வரணும். ஸோ அப்போ நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யூனிட் 100, டோட்டல் கிரேட்டர் தென் 100, கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக் வருது? $750, $100. ஸோ டோட்டல் இப்படி கொடுக்கலாம். நம்ம கிரேட்டர் தென் ஈக்குவல்ட் கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம். சாரி, இதில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்ன மிஸ்டேக்? இந்த இடத்துல நமக்கு டோட்டல் வரக்கூடாது, இங்கே என்ன வரணும், யூனிட் வரணும். ஸோ யூனிட் தான் நம்ம வாங்குகிறோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டோட்டல்னு மிஸ்டேக் பண்ணிட்டோம், யூனிட். ஸோ யூனிட்டை கொடுத்துட்டேன், இப்போ F11 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ 95 கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 380 வருது. 380 கரெக்டாக 95 into 4. ஸோ 380 கரெக்டாக வருது. ஸோ அதே பாருங்கள், இப்போ நான் அதே F11 அதே நேம் கொடுத்துட்டு 110 கொடுக்குறேன், 100க்கு மேலே கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக 550 வருது. ஸோ 550 எவ்வளோ கால்குலேட் பண்ணியிருக்கு? 110 into 5. ஸோ 550. ஸோ 5 சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு ஸ்லாஷ் இன்க்ளூட் iostream.catch யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி இஸ் எஸ் ஈக்குவல் இனிஷியல் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து சேம். இப்போ ஸ்ட்ரிங் நேம்னு ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்து யூனிட் டோட்டல்னு சொல்லிட்டு ரெண்டு இன்டீஜர் வாங்கியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கன்சூமர் நேமை ஜஸ்ட்டு ஒரு என்டர் த கன்சூமர் நேம் ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கன்சூமர் நேமை சிஎன் கொடுத்து வாங்கியிருக்கேன். திரும்ப கன்சூமர் எவ்வளோ யூனிட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு என்டர் த கன்சூமர் ஸ்பெண்ட் யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். யூனிட்டை ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் எவ்வளோ யூனிட்னு. இப்போ யூனிட் வந்து அவங்க 1 to 100 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டோட்டல் ஈக்குவல் யூனிட். எப்போதுமே இஃப் கண்டிஷனுக்கு எண்டில் செமிகோலன் வராது. ஸோ அப்போது அதுக்கு ஏன்னா அடுத்து தான் நம்ம ஸ்டேட்மெண்ட். அப்போது இஃப் கண்டிஷன் எப்போதுமே வந்து சின்டெக்ஸ் எப்படி இருக்கும், அதோடைய சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இஃப், ஸோ கண்டிஷன் again open curly braces close curly braces. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரிண்ட் பண்ணணும், நம்ம டைப் பண்ணணும். இஃப் கண்டிஷன் நான் கொடுத்துட்டேன், இங்கே டோட்டல் வந்து
நூறு இங்கே டோட்டல் வந்து 100 அல்லது 100க்குள்ளே இருந்துச்சுன்னா யூனிட் 4 ரூபான்னு சொல்லி நமக்கு கால்குலேட் பண்ணி வேணும். இன்கேஸ் வந்து யூனிட் வந்து 100 அல்லது 100க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா யூனிட் என்ன வேணும் நமக்கு 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி வேணும் சொல்லணும். அதை இங்கே நான் சொல்லியிருக்கேன், நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் இஃப் கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்த கிளாஸஸில் நம்ம நெஸ்டட் இஃப் கண்டிஷன்ஸ் வித் எல்ஸை நம்ம பற்றி பார்ப்போம். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்தர் அப்டேஷன்ஸ்க்கு. தேங்க்யூ.